ஹாய் ஹலோ எவ்ரிவன், பி ஹாப்பி படி சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு நான்வெஜ் ரெசிபி, லெமன் சிக்கன். எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? லெமன் சிக்கன் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துக்கலாம். ஹாஃப் கேஜி போன்லெஸ் சிக்கன் எடுத்து சுத்தம் செஞ்சு வச்சுருக்கேன். ஹனி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஹனி தேவைப்படும். சால்ட் தேவையான அளவு. எண்ணெய் வந்து டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு. இது ஒயிட் வினிகர் 1 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்துருக்கிறேன். லெமன் ஜூஸ் நல்லா 2 லெமனை வந்து ஸ்க்வீஸ் பண்ணி ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து சோயா சாஸ் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு. இது வந்து கார்லிக் மட்டும் எடுத்து நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். இது கோரியாண்டர் லீவ்ஸ் ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். இது ரோஸ்டட் சீசம் சீட்ஸ் எள்ளு, வெள்ளை எள்ளை வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளார், 2 டேபிள் ஸ்பூன் அளவு மைதா மாவு. இப்போ ஃபஸ்ட்டு இந்த சிக்கனை நம்ம மேரினேட் பண்ணணும். அதுக்கு என்ன செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கலாம். இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளார் ஆட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி 2 டேபிள் ஸ்பூன் அளவு மைதா ஆட் பண்ணிக்கிறேன். சால்ட் தேவையான அளவு. இது வந்து ஹாஃப் கேஜி சிக்கன், அதுக்கு தகுந்த மாதிரி சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் அளவு சோயா சாஸ் எடுத்து வச்சுருக்கேன், அதை கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இதை ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் அந்த சிக்கன் பீசஸை ஆட் பண்ண போகிறேன். இது வந்து போன்லெஸ் சிக்கனு, போன்லெஸ் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ இதை ஃபஸ்ட்டு நல்லா பிசைஞ்சு விட்டு மேரினேட் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு 10-15 மினிட்ஸ் நல்லா இது ஊறணும். இதுலேயே வந்து நம்ம அந்த ஒயிட் வினிகர் எடுத்து வச்சுருக்கோம்ல, அதையும் ஆட் பண்ணிடலாம். பாருங்கள், சிக்கன் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது ஒரு 15 மினிட்ஸ் ஊறட்டும், நல்லா மேரினேட் ஆகட்டும். இதை கொஞ்ச நேரம் வச்சிடலாம், ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு பார்க்கலாம். இப்போ 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இந்த சிக்கன் வந்து நல்லா மேரினேட் ஆகிடுச்சு. இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கலாம், அதில் ஆயில் ஊற்றிக்கலாம். நல்லா எண்ணெய் காயட்டும். காஞ்சோடனே இதை டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போது நம்ம இந்த சிக்கன் பீசஸை இதில் ஆட் பண்ணி நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். உடனே கரண்டி போட்டு திருப்ப வேணாம், கொஞ்சம் டைம் கொடுத்து திருப்புங்க. இப்போது லைட்டாக திருப்பி விடுங்க. பாருங்கள், ஒட்டாமல் வருது. பாருங்கள், நீங்கள் டைம் கொடுக்காமல் நீங்கள் திருப்பினீங்கன்னா எல்லாமே இந்த கரண்டியிலே ஒட்டிக்கும். அதனால் கொஞ்சம் டைம் கொடுத்து பொறுமையாக செய்யுங்க. பாருங்கள், இப்போ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. அந்த மாதிரி ஃப்ரை ஆகிடுச்சு. பாருங்கள், நல்லா எண்ணெயெல்லாம் எடுத்துகிட்டு ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க. இதே மாதிரி நான் எல்லாத்தையும் போட்டு எடுத்து உங்களுக்கு காட்டுறேன். இப்போது சிக்கன் எல்லாத்தையும் டீப் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. பாருங்கள், நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். இப்போது இதில் நம்ம காரத்துக்கு யூஸ் பண்ண போகிறது ஒன்று ரெட் சில்லி ஃப்ளேக்ஸாக இருக்கலாம், இல்லைன்னா நான் க்ரீன் சில்லியை வந்து நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சேன். எப்பயுமே லெமனோட க்ரீன் சில்லி நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்கும். இல்லைன்னா ரெட் சில்லி ஃப்ளேக்ஸும் யூஸ் பண்ணலாம். அதுவும் நல்ல ஒரு ஃப்ளேக்ஸாக வச்சுக்கோங்க, அப்போ தான் வந்து நல்லா தெரியும். அதில் பார்க்குறதுக்கு அப்பியரன்ஸ் நல்லாயிருக்கும். இப்போது அடுப்பில் இந்த மாதிரி ஒரு அகலமான பேன் வச்சுக்கலாம். அடுப்பு ஆன் பண்ணிக்கோங்க. சிக்கன் ஃப்ரை பண்ண அந்த எண்ணெயிலே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதில் எண்ணெய் நல்லா காயட்டும். இப்போது எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. ஃபைன்லி சாப்டு கார்லிக் எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை இதில் ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணி நல்லா சாஃப்ட் பண்ணிக்கோங்க. இப்போது இதில் க்ரீன் சில்லி நல்லா ஒரு 3 சில்லி எடுத்துருக்கேன். ஏன்னா காரத்துக்கு இது மட்டும்தான், உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்பைஸியாக வேணுமோ அந்தளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் மிக்ஸ் பண்ணி நல்லா சால்ட் பண்ணிக்கோங்க. இதை சால்ட் பண்ணும்போதே நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். கொஞ்சம் நல்லா சால்ட் ஆனோன்னு
சிக்கன் பீசஸை இதை ஆட் பண்ணிடலாம். இப்போ இதில் சிக்கன் பீசஸை ஆட் பண்ணிடுறேன். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஹனி ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து டேஸ்ட்டை பயங்கரமாக என்ரிச் பண்ணி கொடுக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க லெமன் ஜூஸ், நல்லா ஒரு 2 லெமன் நான் புளிஞ்சு வச்சுருக்கேன், இதையும் நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா சால்ட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் வந்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் நான். பாருங்கள், 1 டேபிள் ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் எடுத்து நல்லா தண்ணியில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்குறேன். அடுப்பை நல்லா ஹையில் வச்சுக்கோங்க. ஹையில் வச்சுட்டு இந்த கார்ன்ஃப்ளவரை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இது ஆட் பண்ணோடனே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள், இந்த கார்ன்ஃப்ளவரை ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு சோயா சாஸ் இதில் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், லெமன் சிக்கன் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போது இதில் கார்னிஷிங்க்கு இந்த சீசேம், ரோஸ்டட் சீசேம் எடுத்து வச்சுருந்தோம்ல, அதை ஆட் பண்ணிக்கோங்க. லீவ்ஸ், ஸ்ப்ரிங் ஆனியனையும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இனிமே அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும், அதனால் நல்லா ஒரு ரோஸ்ட் பண்ணிவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. பாருங்கள், யம்மியான லெமன் சிக்கன் இப்போ ரெடியாக இருக்குது சர்வ் பண்ணுறதுக்கு. இதை நான் ஒரு சர்விங் பிளேட்டில் மாற்றிட்டு உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், யம்மியான ஸ்பைசியான லெமன் சிக்கன் இப்போ ரெடியாக இருக்குது. இது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட வேல்யூபிள் ஃபீட்பேக்கை எனக்கு தாங்க. இது டேஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக இருக்குது சிக்கன். இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.